14/11/2022 மதியம் ஆய்வு பணிக்கு வந்த இடம் முன்னீர்பழம் பஞ்சாயத்து கொங்கந்தாம்பாறை ரோடு ஐஆர்டி பாலிடெக்னிக் கீழ்புறம் உள்ள ஒரு வீட்டு மனை. இதுவரை எந்த போர்வெல் எதுவும் போடலை. நான் இந்த இடத்துல பாறை அமைப்பு மேற்கிருந்து கலக்க நோக்கி தான் மூன்று இடங்கள் அந்த பாறைக்கு பெர்பெண்டிகுலராக ஆய்வு பணி செஞ்சதில் வடகிழக்கு மூலையில் உள்ள இடம் மிக மோசம், மத்தியில் உள்ள இடம் அதை விட பரவாயில்லை, தென்கிழக்கு மூலை கொஞ்சம் பரவாயில்லை. அந்த இருக்கிற சிறந்த இடத்துக்கு நேர வடமேற்கு மூலையிலையும் ஒரு இடம் வச்சு பார்த்தோம், அது மோசமாயிட்டு. ஸோ இருக்கிற பெஸ்ட் இடங்கிறது தென்கிழக்கு மூலையில் உள்ள இடம். அந்த இடமும் 0.67 தான், அதாவது 28 அடிக்கு கீழே தண்ணீர் உட்புகாத கருங்கல் பாறை. அந்த கருங்கல் பாறை கீழே முறிஞ்சி தண்ணீர் வர வாய்ப்பில்லை. இந்த இடத்துலேருந்து ஒரு 150-200 மீட்டர் தெற்க ஒரு குவாட்சைட் ரிட்ஜ் உண்டு, அதில் மேற்கு கிழக்க எங்கே போர்வல் போட்டாலும் இந்த வீட்டுக்கு தேவையான தண்ணி கண்டிப்பாக வந்துடும். இது வந்து நல்ல சார்னாகிட்டு பா ராக்கு, போர்வல் போடும்போது தண்ணீர் வர வாய்ப்பு இல்லை. இந்த முன்னீர்பள்ளம் பஞ்சாயத்து ரெட்டியாப்பட்டி பஞ்சாயத்து சந்திக்கும் இடம் இது நாள் வழிச்சால. இதில் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் போட்டேன் போர்வல், டெஸ்ட் போர்வல் போட்டு கிணறு அடித்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து 65-75 அடி நல்ல ஈல்டு வந்தது. ரெண்டு பஞ்சாயத்துக்கும் சப்ளை ஆகணும்னோடனே இதில் கிணறு வெட்டி கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு அது 90 அடி ஆழ கிணறு ரெட்டியாப்பட்டி பஞ்சாயத்துக்கும் முன்னீர்பளம் பஞ்சாயத்துக்கும் சேர்ந்து சப்ளை ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு இடத்த தவிர இந்த சுற்றுவட்டார டக்கரமல்புரம் இந்த ராஜகோபால் நகர் ஜோதிபுரம் பகுதியில் எங்கேயுமே 30 அடிக்கு கீழே பாறை சிதைவோ வெடிப்போ பிளவோ கிடைச்சது கிடையாது. இது வந்து ஒரு ஊரணி, ஒரு குளமாக இருந்த இடம். நாலுவல்லி சாலை அமைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்குள்ள முள்ளுக்கடா இருந்துச்சு, சீம கருவேல மரம் முள்ளா இருந்துச்சு. அதுக்குள்ளே புகுந்து ஒரு நாள் முழுக்க உட்காந்து சர்வே பண்ணி அந்த ஒரு இடத்த செலக்ட் பண்ணேன். 15 ஆண்டுகளை கடந்தும் அது இன்னும் நல்ல விதத்தில் ஒரு ஊருக்கு ரெண்டு ஊர்களுக்கும் நீர் ஆதாரமாக விளங்கி கொண்டிருக்கிறது. மற்ற இடம் ஃபுல்லாகவே வீடுகள் ஒன்று ரெண்டு வீடுகள் அங்கங்கே வருது, ஆனால் எல்லாமே அந்த மேல் கசிவு தண்ணியை மட்டும் நம்பி தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. 30 அடிக்கு கீழே ஃபுல்லாக தண்ணீர் உட்போகாத கருங்கல் பாறை தான் அந்த ஏரியா. மெஜாரிட்டி இடங்களில் 10 அடிக்கிலே கருங்கல் பாறை வந்துடும், அதில் கசிவு தண்ணி கூட வராது. இந்த மேற்கு கிழக்கு பாறையினுடைய கடினத்தன்மையை நம்ம மெஷர் பண்றோம், சரியா? நிலத்தடி நீர் வளம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. மழை பெய்ற தண்ணி பூமிக்குள்ள ஊடுருவி போவோம், இப்படி தேங்கி நிற்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே போவோம், இன்ஃபில்ட்ரேட் ஆகும். உள்ளே போகிறது எங்கே போய் தேங்கி நிற்கிறோம்னா கடினப்பாறை விட்டு விளையிறோம். கருங்கல் கடினப்பாறை இருக்கு இல்லையா, அதை விட்டு விலகி போய் எங்கே சிதைவு வெதர்ட்ராக் அதிகமாக இருக்கோ அதில் போய் சேர்ந்துருக்கும். அந்த ஓட்டத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதனுடைய கடினத்தன்மை 0.87, இந்த மேற்கு கிழக்கு உள்ள பாறையினுடைய கடினத்தன்மை. நம்ம ரெட்டியாப்பட்டி மலையை கடந்து வந்தோம் இல்லையா, இந்த ரெட்டியாப்பட்டி மலை உச்சியில் போர்பட்டால் நிறைய தண்ணி வரும். பார்க்க மலை, ஆனால் அதுக்கு அந்த மலை உச்சியில் நீங்கள் போர்படுங்க நிறைய தண்ணி வரும். ஆனால் மலையை ஒட்டி விலகி நீங்கள் வடக்கே தெற்கே போர்படுங்க தண்ணி வராது. ஏன்னா அந்த பாறை வேற, அதை விட்டு விலகி இருக்கிற பாறை வேறு.
அந்த சீனிக்கல் பாறைன்னு தமிழில் சொல்லுவாங்க, நாங்கள் கோட் சைட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பாறையில் தான் இரும்பு இருக்கும், தங்கம் இருக்கும். இங்கே இருக்கிறது வந்து கருங்கல் பாறை. இந்த கருங்கல் பாறையில் எங்கே சிதைவு அதிகமாக இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்தா பிளைனாக இருக்கு, மேலே அண்டர் கிரவுண்டில் ராக்கு நேச்சர் எப்படி இருக்குங்கிறத நம்ம இதை மெஷர் பண்ணுறோம். இந்த 0.87 இருக்குது. அடுத்து ஒரு ஸ்டேஜ் இங்கே பார்ப்போம், அங்கே அப்படி பார்க்குறது. இப்போ ரெண்டு இடத்தை கம்பேர் பண்ணிட்டோம். அது வடகிழக்கு வடமேற்கு மூலையினுடைய அந்த சரம், அந்த கிழக்கு மேற்கு உள்ளதை பார்த்தாச்சு. 0.87 இது என்ன வந்திருக்கு? 0.75. ஓகே, விச் ஒன் இஸ் பெஸ்ட்? அதுதான் அதாவது நீங்கள் அந்த எலக்ட்ரிக்கல் அந்த ரெசிஸ்டன்ஸ் அதை பற்றி இப்போ புரிஞ்சிருந்தால் ஈஸியாக டக்குன்னு சொல்லுவீங்க. நம்ம பார்க்கறது இருந்த பூமியினுடைய அண்டர் கிரவுண்ட் இடத்தினுடைய கடினத்தன்மை, ஸோ அதை விட இதில் தண்ணி அதிகமாக இருக்கும். கடினத்தன்மை எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு தண்ணி கூடும். இதே ரீடிங் நம்ம இருக்கிற ஏரியாவில் பார்த்தா 0.03 கூட வரும். ஸோ அந்த கடினத்தன்மை டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ அது 0.87, இது 0.75. அதை விட இது பெட்டர். இதில் அடையலாம், இங்கே அந்த அடையாளத்தை எடுத்துடலாம். முக்கியமா இந்த ரெண்டு ஆடுக்கு இடையில கிழக்கு மார்க்கு இதே லைன் தான் நடுக்க இருக்கும். லொக்காலிட்டி பொறுத்தவரை இங்க போக போக தண்ணி கூடும். இங்க போக போக தண்ணி வராது. ரோட்டை நோக்கி போக போக தூசி தான், தூசி மயம் தான். இங்க போக போக தான் தண்ணி கூடுதுன்னா இதான் பெஸ்ட். இதை அடையலாமீங்க நம்ம இடத்துல பெஸ்ட் இடம் இது. அந்த மூலையும் பார்த்துரும், ஒரே சரம் தான் இது. ஒரே சரத்திலே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதனால அதில் ஒன்று பார்ப்போம். இதை அடையாளம் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ரெண்டில் எதனாலும் போட்டுக்கலாம். இது ஒரு இடம் அடையாளம் வச்சுக்கோங்க, மற்ற இடத்தெல்லாம் விட்டுருங்க. இந்த ஓரத்தில் இங்கேனாலும் அடையாளம் பண்ணுங்க. இந்த ஓரத்துலையும். ஆமாம், இல்லை இப்போ காம்பவுண்ட் வரும் இல்லையா? காம்பவுண்ட் பில்டிங் இங்கே வரும். இங்கே போகிறது நம்ம இடத்தினுடைய சரம் மேற்கே இருந்து கிழக்கு நோக்கி, அது அக்ராஸ் தி ஸ்ட்ரைக்கு. நம்ம அக்ராஸ் தி ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவோம் நாங்கள், கொடி கொடின்னு சொல்கிறது தமிழில். நம்ம அதை பெர்பெண்டிகுலராக பார்க்கும்போது ஃபஸ்ட் இடம் ரொம்ப மோசம், வடகிழக்கு மூலை மத்தியில் உள்ளது, அதை விட பெட்டராக இருந்துச்சு. அந்த தென் கிழக்கு மூலையெல்லாம் நல்லாயிருக்கு. இப்போ இதை தென் மேற்கு மூலையில் அதே சரத்தில் பார்க்கும் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். போதும். மேலே நட்டி வச்சதோ அடிங்க. போதும்.
நிமிந்த வீட்டுல தண்ணி இருக்க வாய்ப்பில்லை.